சேம் ப்ராசஸ் தான். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கொரியன்ஸ் ஜாப்பனீஸ் ஃபுட்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீவீட்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிடுவாங்க, பேப்பர் மாதிரி இருக்கும் பச்சை கலரில். கொடுக்குற ரிவ்யூவை ஜென்யூனாக கொடுக்கணும், அதுக்காக இந்த சாஸையும் ஊற்று. நம்ம வீட்டிலலாம் புதுசாக அந்த தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க, சில்லி பவுடர். தெய்வமே பின்னாடி பிடுங்கிட்டு அடிக்காமல் இருக்கணும். காரம் அதிகமாக அதிகமாக வாயு ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் வணக்கம். தம்ப்நெயிலில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன வீடியோன்னு. எஸ், இந்த ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸை வந்து இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் ட்ரை பண்ணி நிறைய வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, பயங்கர காரமாக இருக்குது, எங்களால் சாப்பிட முடியல, நாக்கு எரியுது, கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றுது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இன்னும் நிறைய பேருக்கு வந்து கமெண்ட்ஸில் இதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதை சாப்பிடணுன்னே ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இந்த 2 times ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸை வந்து நான் ஆர்டர் பண்ணேன். இது எங்கேருந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான்லேருந்து. ஆக்சுவலாக இது வந்து 2 packets தான் கிடைக்கும், நான் 2 packets தான் ஆர்டர் பண்ணேன். ஆனால் இப்போ நான் சாப்பிட போகிறது வந்து 1 packet தான், எனக்கு 1 packet ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால இந்த 1 packet போதும்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வராது. இது ஏன் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோன்னா அதுக்கு ஒரு பின் கதை இருக்குது. நம்ம பையன் ஷாத்விக் இருக்கான்ல, இதை பாருங்கள், ஒரு இழு இழுத்தான், ஃபுல்லாக பிஞ்சுக்கிட்டு எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்படி ரப்பர் பேண்ட்லாம் போட்டு இதை செக்யூர் பண்ணி வச்சுருக்கேன். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது இது பார்த்திங்களா எவ்வளோ காரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, பார்ப்போம். இது காரத்தை தணிக்கிறதுக்கு நான் நிறைய இந்த மில்க் ஷேக் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஒருவேளை காரமாக இருந்துச்சுன்னா குடிச்சு கொஞ்சம் காரத்தை தணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுதோ அவ்வளோ சாப்பிட்டு காட்டேன். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து முன்னாடியே எடுக்க வேண்டியது, ரொம்ப தள்ளி 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 போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் நான் ஷூட் முடிச்சுட்டே வந்தேன். இன்றைக்கும் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா திருப்பி கண்டினியூஸாக ஷூட் போயிட்டுருக்கிறதுனால எடுக்க முடியாதோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி இதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கும். கண்டினியூஸாக ஷூட் போகிறதுனால பயங்கர ஹெக்டிக்காக இருக்குது, அதனால தான் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த டல்னஸ் எல்லாம் போகிறதுக்கு நான் ரீசெண்ட் டைமாக என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாசு ஃபேஷியல் பியூட்டி ஆயில். இந்த பியூட்டி ஆயிலில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் பியூட்டி ரெசிபியான குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குங்குமாதி தைலம் ஃபேஷியல் பியூட்டி ஆயில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் கிளினிக்கலி ப்ரூவன் பிளான்ட் ஆக்டிவ்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஃபேஸுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுத்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஏஜ் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ், பிளிமிஷஸ் இதில் இருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகுது, உள்ளே இருந்து நல்லா நரிஷ் பண்ணுது. இதில் 100% நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் இருக்குது. 0% மினரல் ஆயில், 0% சிலிகான், 0% ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலர்ஸ். இது குரூயல்ட்டி ஃப்ரீ தான், மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஸ்கின் லவ்விங் ஹர்ப்ஸ் இருக்குது அண்ட் 5 different ஆயில்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குங்குமாதி ஆயில் இருக்குது, ஆவகாடோ ஆயில், ஆர்கன் ஆயில், லாவெண்டர் ஆயில் அண்ட் ராப்சீட் ஆயில் இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த பில்லரில் 3-5 drops எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். இந்த வாசு ஃபேஷியல் பியூட்டி ஆயில் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோட் ஹேமாட்டன். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ போயிட்டு இந்த நூடுல்ஸை சாப்பிடணும்னா ஃபஸ்ட்டு இதை குக் பண்ணணும். இது எப்படி குக் பண்ணுறதுங்கிறத பின்னாடி போட்டிருக்காங்க, அது எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த நூடுல்ஸை குக் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குங்கிறத சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க தண்ணி ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. நார்மலாக நம்ம மேகி அந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த மேஜிக் மசாலா இருக்கு இல்லையா அது போட்டுட்டு அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் மேகியை போட்டு அப்படி கிண்டி அப்படியே இறக்கி வச்சுருவேன். இதுவும் சேம் ப்ராசஸ் தான். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நூடுல்ஸ் வெந்ததுக்கப்புறம் எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டு ஒரு 8 spoons வாட்டர் மட்டும் அதில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து லிக்விட் சாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த லிக்விட் சாஸை வந்து வெந்த நூடுல்ஸில் ஊற்றி ஒரு 30 seconds வந்து நல்லா கிளறணுமா. கிளறினதுக்கப்புறம் அதில் ஃப்ளேக்ஸும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸை போட்டு நல்லா கிளறிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான், இல்லை சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதுக்குள்ளே இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். பா இந்த நூடுல்ஸே பார்த்தீங்களா எவ்வளோ குண்டு குண்டாக இருக்குன்னு, மொத்தியாக இருக்கு. ஓகே, ஒரு நூடுல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே 2 தனியாக பேக் கொடுத்துருக்காங்க, அது என்ன பேக்குன்னு பார்த்துருவோம். ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்பைசி சாஸ் வந்து இது தான்.
இது கொட்டிட்டு ஒரு 30 seconds கிண்டணும். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுதான் அந்த ஃப்ளேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ நீட் நீட்டாக இருக்கு உள்ளே. இந்த கொரியன்ஸ் ஜாப்பனீஸ் ஃபுட்லலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீவீட்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிடுவாங்க, பேப்பர் மாதிரி இருக்கும் பச்சை கலரில், அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே. அது சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இந்த நூடுல்ஸ் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இது பார்க்குறதுக்கு நார்மல் ஹக்கா நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது, நல்ல மொத்தமாக அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுக்குள்ளே வந்துருச்சு அந்த பக்கம். இந்த மாதிரி நூடுல்ஸில் அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படி உரிவாங்கல்ல, அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அது வந்து உடச்சி போடாமல் இருந்தால் தான் வரும் அந்த மாதிரி. இந்த நூடுல்ஸ் அப்படி உரியணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் இது காரம் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நார்மலாகவே நூடுல்ஸ் வந்து நல்லா மொத்தமாக இருந்துச்சு, இதில் வேக வேக இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே வருது. வெந்ததுக்கப்புறம் ஃபுல் வாட்டருமே வந்து ட்ரைன் பண்ணிடக்கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வாட்டர் வந்து அதில் இருக்கணும், அப்போ தான் இந்த சாஸ் வந்து ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கெட்டில் போட்டிருந்தாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஷெஃப் மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எல்லாம் பார்த்து பார்த்து படித்து படித்து எக்ஸ்பிளனேஷன். வீட் நூடுல்ஸ் மாதிரி இருக்குது ஸ்மெல்லு. இந்த பேக்கெட்டை பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு. பயப்படாத, பயப்படாத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு, எவ்வளோ பெருசு பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள் நூடுல்ஸ், தெரியுதா? இப்போ நம்ம எக்ஸஸ் வாட்டரை வந்து வடிகட்டிட்டோம். இந்த சாஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதோட கொஞ்சமாவது தண்ணி வந்து அதில் இருக்கணும், அதனால் இந்த சாஸுக்கான தண்ணி மட்டும் உள்ள நான் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த சாஸை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். அம்மோ பா, மிளகாவோட நெடி ஏறுது. ஷூ, இந்த சாஸோட கலர் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ரெட் கலரில் இருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபுல் சாஸும் ஊற்றலை, பயமாக இருக்கு. கொடுக்குற ரிவ்யூவை ஜென்யூனாக கொடுக்கணும், அதுக்காக இந்த சாஸையும் ஊற்றுறேன். உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி கொரியன் நூடுல்ஸ் வீடியோலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, இப்போ நம்மளே அதை ட்ரை பண்ணுறோங்கும்போது லைட்டாக பீதியாக இருக்கு. ஓகே, நூடுல்ஸோடு அந்த சாஸை கலக்கியாச்சு. இப்போ இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃப்ளேக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அது என்ன ஃப்ளேக்ஸ்ன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது என்னென்னா நான் சொன்னேன்ல அந்த சீவீட், இது இருக்குது பாருங்கள், இது பச்சை பச்சை கலர், பச்சை கலரில் இருக்கிறது வந்து சீவீட். சீவீடும் எள்ளும் கொடுத்துருக்காங்க. கொரியன் ஃபுட்டில் வந்து எள்ளுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சீசேம் ஆயிலாக இருக்கட்டும் சீசேமாக இருக்கட்டும் அவங்களோட ஃபுட்டில் வந்து எள்ளு இல்லாமல் இருக்கவே இருக்காது மோஸ்ட்லி. ஸோ இந்த ஃப்ளேக்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் ஆட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் ஓவர். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே நம்ம ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான், சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான். நம்மளோட 2 times ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து ரெடியாகி வந்தாச்சு இங்கே, பயமாக இருக்குது எனக்கு. ஸோ ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த காரத்தை தணிச்சிக்கிறதுக்கு இவங்க என்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னா மில்க் ஷேக் வாங்கி வச்சுருக்காங்க, அண்டு என்னோடய ஃபேவரேட் குட்டி பாதுஷா வாங்கி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரொம்ப காரம்லாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி மில்க் ஷேக்கோ அப்படி இல்லைன்னா தயிரோ அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டோன்னா அந்த காரம் வந்து நம்ம நாக்குக்கு டக்குன்னு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இன்னும் ட்ரை பண்ணது கிடையாது. முன்கூட்டியே வந்து இந்த மில்க் ஷேக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரா போட்டு வச்சுப்போம், அப்போ தான் காரமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு எடுத்து குடிச்சிடலாம். நார்மலாக நான் வந்து இந்த மேகி, ஹக்கா நூடுல்ஸு, அப்புறம் இந்த ஆட்டா நூடுல்ஸ், வெஜிடபிள் ஆட்டா நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். இந்த ஸ்பைசி நூடுல்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம், கொஞ்சம் பீதியாக இருக்குது, ட்ரை பண்ணுவோம். இப்போ இன்னும் அந்த நம்ம வீட்டிலலாம் புதுசாக அந்த தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க சில்லி பவுடர், அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் கொட்டி காய வைப்பாங்க, ஒரு நெடி ஏறும் பாருங்கள், அந்த மாதிரி ஏறுது. ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், தெய்வமே பின்னாடி பிடுங்கிட்டு அடிக்காமல் இருக்கணும். காரம் இருக்குது, நம்ம சாப்பிடும்போது காரம் தெரிய மாட்டேங்குது, முழுங்கினதுக்கு அப்புறம் வாய் ஃபுல்லாக கப கபன்னு எரியுது, உதடெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேட்குது இல்லை? நம்ம கடிக்கும்போது அந்த வெள்ளையலோட அந்த கிரன்ச்சினஸ் வருது,
லைட்டாக, லைக் நம்ம முறுக்கு சாப்பிடும்போது அந்த எள்ளு கடிக்கும்போது தெரியும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. பேச முடியல, எச்சு ஊறிக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்கு, கொஞ்சம் காரம்தான், பட் காரம் சாப்பிட்றவங்களுக்கு இது ஒன்றும் பெரிய காரமாக இருக்காது. எனக்கு காரம் நல்லா பிடிக்கும், நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இது பெரிய காரமே இல்லை. இதை எப்படியாவது முடிச்சிடணும். மூக்கிலையும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சம்டைம்ஸ் அம்மாலாம் மட்டன் குழம்புலாம் வைக்கும்போது நல்லா நிறைய காரம் போட்டுருவாங்க, அப்போ வாயெல்லாம் ஒரு மாதிரி எரியும்ல, அந்த மாதிரி எரியுது. சுனாப்பானா, நாக்கு நம 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 அரிக்கியடா. காரம் அதிகமாக அதிகமாக வாயு ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்குது. ஒவ்வொரு காரமாக இருந்துச்சுன்னா தலை சுத்தம்ல, லைட்டாக தலை சுத்த ஆரம்பிக்குது. அம்மா இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆயிருக்கும். அதிகமாக காரம் சாப்பிட்டா தலை சுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுறது எப்படி இருக்கும்னு. அப்பா குளிச்சது போல இருக்குதா. நார்மலான காரத்தை சுட சுட சாப்பிட்டா ஒரு மாதிரி நாக்கெல்லாம் வர 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 வரன்னு எரியும்ல, அந்த மாதிரி இருக்கு. பா தொண்டை கவ்வுது. என்ன தொண்டை ரொம்ப கவ்வுதடா, கவ்வுதுன்னு கூட சொல்ல முடியல, க க கன்னு வருது. தொண்டை ஃபுல்லாக காலி ஃபுல்லாக எரியுது, இதில் இருந்து இது வரைக்கும் எரியுது, காது ரெண்டு காதும் எரியுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்க. ஆக்சுவலாக இது வந்து 2 times ஸ்பைசி நூடுல்ஸ் தான். அதாவது ஒரு மனுஷன் நார்மலாக நார்மல் டு எக்ஸ்ட்ரீமில் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவானோ அதை விட 2 times ஜாஸ்தியாக இந்த நூடுல்ஸில் காரம் போட்டிருக்காங்க. செம பயங்கரமான காரமாக இருக்குது. சில பேர் இன்னும் சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதில் வந்து இந்த ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் 3 times 4 times எல்லாம் ஹாட் ஸ்பைஸியாக இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு ஃபுல்லாக கடை 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 கடைன்னு ஒரே முக்கால் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு சேலஞ்ச் வச்சு இந்த நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க. சத்தியமாக என்னால் முடியாது. மில்க் ஷேக் குடித்ததுனால ஓரளவுக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உள்ளே போயிடுச்சு கொஞ்ச நேரத்துலேயே. ப்ளஸ் இந்த பாதுஷா இந்த ஸ்வீட் சாப்பிட்டதுனால
ஓரளவுக்கு வாய்க்குள்ள நாக்கை தவிர வாய்க்குள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. நாக்கு மட்டும் திக்கு திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. உதடெல்லாம் பயங்கரமாக எரியுது. தொண்டை இந்த இடத்துலேருந்து இந்த தடவை வரைக்கும் எரியுது. என்ன கருமத்தை போட்டிருக்காங்கன்னு தெரியல. கண்ணா பின்னான்னு எரியுது. மூக்குலேருந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி விபரீத சேலஞ்ச் எல்லாம் நான் ட்ரை பண்ணுறதே ட்ரை பண்ணவே கூடாது. இதில் வேறு சேலஞ்ச் ட்ரை பண்ணலான்னு கேட்கும்போது கமெண்ட்ஸில் நிறைய பேர் ஜோலோ சிப்ஸ் சேலஞ்ச் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. எவ்வளோ காண்டில்ல என் மேலே. சத்தியமாக என்னால் முடியாது. இதுக்கே வந்து காதில் மூக்கில் எல்லாம் புக விடுது. ஜோலோ சிப்ஸ் எல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. வாய்ப்பு இல்லை ராஜா. 22-30 minutes ஆகும் இந்த காரம் வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிறதுக்கு. காதில் தொண்டையிலலாம் காரம் ஏறிக்கிட்டே தான் இருக்கே தவிர அடங்கலை. கொஞ்ச நேரம் ஆகும். ஓகே, இதை கிவ் அப் பண்ணாமல் ஃபுல்லாக முடிச்சிடணும்னு பார்த்தேன். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வீடியோலாம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹாட் ஸ்பைசி நூடுல்ஸ் வந்து உண்மையாலே காரமாக காரத்தினால தான் இந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்களா, இல்லை ஓவர் ஹைப்புக்காக பில்டப் பண்ணி இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. தீனு சொன்னால் சூடாது, கையை வச்சா தான் சூடும்பாங்கல்ல. என்ன துப்புவோம் அந்த மாதிரி காசு கொடுத்து வாங்கி நானே வாங்கி கட்டிக்கிட்டேன். நிஜமாகவே சரியான காரங்க. தயவு செஞ்சு இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா உங்களால் வந்து காரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களாம் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. பயங்கர காரமாக இருக்கு. A few moments later. ஒரு 5 minutes இருக்கும். இப்போ தான் ஓரளவுக்கு காமாக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஒரு 5-10 minutes சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணா, முன்னாடியே சொன்ன மாதிரி வாசு ஃபேஷியல் பியூட்டி ஆயில் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் என்னோடய கூப்பன் கோட் ஹேமாட்டன். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான செம்மையான வீடியோஸ் எல்லாமே ஹேமா ஸ்டைலில் வந்துட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பாய் பாய்.